ஒரு உரையினை வழங்க இருக்கின்றார் வெள்ளாளன் சிவகுமாரன். சக்கரவர்த்தியாகவும் இருக்க முடியும். இவ்வாறான நிலைமைகளை கட்டியமாக கொண்டு இப்போது நாம் ஈழத்தமிழர்களினுடைய தேசிய விடுதலை போராட்டத்துக்கான ஒரு திருப்பு முனையான காலகட்டத்தில் எங்கே நிற்கிறோம், என்ன செய்யப்போகிறோம் என்பதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டியது அவசியம். இன்றைய நிலையில் நாம் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நிகழ்ந்து முடிந்ததும் அதனோடு ஈழத்தமிழர்களின் வாழ்வும் வரலாறும் போராட்டமும் முடிவடைந்து விட்டது என்று கருதப்படும் ஒரு உளவியல் கட்டமைப்பு செய்யப்படத் தொடங்கியது. ஒரு வகையில் ஈழத்தமிழ் மக்களிடமும் அவருடைய மனங்களிலும் அவருடைய எண்ணங்களிலும் அவருடைய சிந்தனைகளிலும் ஒரு தோழி மனப்பாங்கும் ஒரு சோர்வும் ஏற்பட்டிருந்தது. ஆனால் நான் ஒரு வரலாற்று மாணவன் என்கின்ற வகையில் திடசித்தத்துடன் பின்வருமாறு சொல்வேன். முதல் கூறிய வசனம் படி வெற்றியின் வடிவில் தோல்வி, தோல்வியின் வடிவில் வெற்றி. இப்போது முள்ளிவாய்க்கால் எமக்கு தோல்வியின் வடிவில் கிடைத்திருக்கும் வெற்றிக்கான ஒரு அடிப்படை. இதைத்தான் நாம் மிக ஆழமாக யதார்த்தபூர்வமாக சிந்தித்து முடிவு பண்ண வேண்டியிருக்கிறது. முதலாவதாக ஒரு விடயத்தை அவதானிப்போம். 60 லட்சம் யூதர்கள்
அதாவது ஐரோப்பாவில் வாழ்ந்த மொத்த யூதர்களின் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு யூதர்கள் 41 ஆம் ஆண்டுக்கும் 45 ஆம் ஆண்டுக்கும் இடையில் கொன்று குவிக்கப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த யூதர்கள் தமக்கென ஒரு தேசத்தை அமைப்பதில் மிக திடசித்தத்துடன் செயல்பட்டார்கள். அந்த அழிவிலிருந்து தேசத்தை அமைப்பதை தவிர தமக்கு வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு அனைத்து யூதர்களும் வந்தார்கள். அதற்காக யூதர்கள் தங்களுடைய அறிவை, ஆற்றலை, விஞ்ஞானத்தை, தொழில்நுட்பத்தை அனைத்தையுமே பயன்படுத்தினார்கள். அமெரிக்கா வெடித்திருக்கும் செய்திருக்கும் முதலாவது அணுகுண்டு அமெரிக்கா செய்திருக்கலாம், ஆனால் அந்த அணுகுண்டில் உண்மையான மூளைகளாக அந்த அதிலிருந்து செயல்பட்டவர்கள் ஐன்ஸ்டீன், ஓபன்ஹைமர். இவர்கள் அணுகுண்டை செய்தது ஹிட்லர் செய்த அந்த இனப்படுகொலையின் மீதான கோப ஆவேசத்தினால்தான். எனவே அணுகுண்டு உண்மையிலேயே அது யூதர்களின் குழந்தையாகவே பிறந்தது. ஹிட்லருடைய ஹிட்லரை மறுத்துவீச்சியாக நின்று அந்த அணுகுண்டை பிறப்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த ஹிட்லர் கொலைவாளை கொண்டு யூதர்களை அழித்தாரோ அந்த ஹிட்லரே அணுகுண்டின் தோற்றத்துக்கான அடிப்படையாக அமைந்தார். இவ்வாறு புரிந்து கொள்ள முற்படுவோமானால் ஹிட்லர் புரிந்த யூத இனப்படுகொலையின் குழந்தையாகவே இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு உலகப்படத்தில் தோன்றியது. எனவே படுகொலைகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை, படுகொலைகளை ஏற்க மாட்டோம். வரலாற்றில் எங்கு படுகொலைகள் இருந்தாலும் அதனை எதிர்ப்போம். இப்போது நமக்கு தெரிந்தது இதுதான், யூதர்களுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் நிறையவே பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வரலாற்றிலிருந்து நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்று உண்டு. 60 கோடி யூதர்கள், 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்ட பின்பு ஒரு இஸ்ரேல் உருவாகியது. அதன் பின்பு 68-69 ஆம் ஆண்டு காலகட்டங்களில் 30 லட்சம் பியஃப்ரா மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் அதற்குள் மசிந்து போய்விட்டார்கள். இந்த படுகொலையிலிருந்து பியஃப்ரா மக்கள் எழவில்லை, ஆனால் யூத மக்கள் எழுந்தார்கள். நாங்களும் யூதர்களைப் போல, அவர்கள் எழுந்ததைப் போல நாங்களும் எழ வேண்டும், எழ முடியும். இதுதான் எமது முதலாவது விடயம். ஒரு விடயத்தை இப்போது எமது பிராந்தியத்தில் இருந்து நாம் தொடங்குவோம். இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையோடு ஒரு புது மனை திறந்தாற் போல் உருவாகியது என்று வரலாற்றாளர்கள் கூறுகிறார்கள். உண்மைதான். 1919 ஆம் ஆண்டு 1500 சீக்கிய மக்களை பிரித்தானிய இராணுவத்தினர் படுகொலை செய்தார்கள். 10 நிமிட நிகழ்ந்த அந்த துப்பாக்கி பிரயோகத்தில் 1500 சீக்கிய மக்கள் கொல்லப்பட்டார்கள், 2000 பேர் காயமடைந்தார்கள். அதுதான் இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய உந்து சக்தியாக இருந்தது என்று இன்று வரை சொல்லப்படுகிறது. உதாரணமாக சந்திரயான் தன்னுடைய சந்திரயான் 2 தன்னுடைய இலக்கையடையே தவறிய போது இந்திய மக்கள் சோகத்தில் ஆழ்ந்தார்கள். இந்தியாவினுடைய ஊடகங்கள் மக்கள் மத்தியில் தேசிய உணர்வு ஏற்படுத்தியது. அவ்வாறு ஏற்படுத்திய போது அது தோல்வியல்ல, பெறப்போகும் வெற்றிகளுக்கான அடிப்படை என்று எல்லோருமே பேசத் தொடங்கினார்கள். அது சரியானதும் கூட, இந்திய சிறுவர்களின் மனதிலிருந்து பெரியவர்கள் வரை ஒரு அறிவியல் ஆர்வத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக அது ஒரு பிளஸ் பாயிண்ட்ல, அதுமே அது ஒரு சாதகமான இடத்துக்கு போவதற்கான வாய்ப்பை அது கொண்டிருக்கிறது. அப்போது இந்திய ஊடகங்களில் போடப்பட்ட வந்தே மாதரம் பாடலோடு ஒரு காட்சியோடு ஆரம்பமாகியது. ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் இருந்துதான் அந்த வந்தே மாதரம் படம் தொடங்குகிறது, பாடல் தொடங்கியது. கடைசியாக சந்திரயான் அதனுடைய இலக்கை அடையா தவறிய போது இந்திய பிரதமரும் சந்திரயான் அதற்கு பொறுப்பாக இருந்த இயக்குனரும் ஒருவர் கட்டி தழுவுவதோடு அந்த காட்சி முடிவடைகிறது. இங்கு இப்போதும் அவர்கள் தங்களுடைய தூண்டுதலுக்கு இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எடுத்திருக்கிறார்கள். நாங்கள் 1.5 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் திரும்பவும் 1001 தடவைகள் சொல்வேன், ஈழத்தமிழ் மக்களின் விடுதலைக்கான புதிய மடை திறப்பு முள்ளிவாய்க்கால் படுகொலையில் இருந்து ஆரம்பமாகிறது. எமது பிரச்சனை இப்போது வேறாக இருக்கிறது. இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையில் இருந்து, இந்த இனப்படுகொலையில் இருந்து
விடுதலையை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு மடகிறப்பை வரலாறு தொடக்கி வைத்திருக்கிற போது எமது தலைவர்கள், நாம் நம்பிய தலைவர்கள், எமது மக்கள் நம்பிய தலைவர்கள், அவர்களுடைய அஜெண்டா நிகழ்ச்சி நிரல் வேறு விதமாக இருந்தது. அவர்கள் விடுதலைக்கான நிகழ்ச்சி நிரலை கொண்டிருக்கவில்லை. இந்த பிரச்சனையை உடனடியாக வேறு இடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உணர்வு அவர்களிடம் இருக்கவில்லை. மசிந்து போய் இனப்படுகொலையாளர்களுக்கு பின்னால் அனுசரணையாக அவர்கள் நடைபெற தொடங்கினார்கள். வார்த்தையில் தமிழ் மக்கள் மத்தியில் ஏதாவது பேசுவார்கள், செயலில் இவர்கள் எதிரியோடு நிற்கிறார்கள். இதைத்தான் எங்கள் தலைவர்கள் பண்ணினார்கள். இது ஒரு சோகமான வரலாற்று யதார்த்தம். இப்போது பாருங்கள், முள்ளிவாய்க்கால் படுகொலை முடிந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை முடிந்து சில ஆண்டுகள் வரையும் அந்த இனப்படுகொலை பற்றிய தகவல்களை விஞ்ஞானபூர்வமாக ஒப்புக்கொள்ள வைக்கக்கூடிய வகையில் எமது தலைவர்களில் எவரும் நடந்து கொள்ளவில்லை. எந்த விதமான புள்ளி விவரங்களையும் எமது தலைவர்களில் எவருமே திரட்டவில்லை. என்ன சோகம் இது! ஆனால் வரலாறு எமக்கு ஒரு வாய்ப்பை தந்தது. ராஜபக்சாக்கள் வெற்றி பெற்றதும் வெற்றியின் மனதையில் அவர்கள் வெற்றி கழிப்பில் தங்களுடைய வெளியுறவு கொள்கையை நேரடியாக சீனா பக்கம் சாய்த்தார்கள். நேரடியாக சீனா பக்கம் ராஜபக்சாக்கள் சாய்ந்த போது இந்தியாவும் அமெரிக்காவும் மேற்குலகமும் அதை கண்டு சினம் கொண்டது. எனவே மேற்குலகம் ராஜபக்சாவுக்கு எதிராக செயற்படுவதற்கு ஆரம்பமாகியது. ராஜபக்சாவினுடைய மூக்கில் மூக்கனான் கயிற்றை கொழுவதற்கு, குற்றுவதற்கு, மாட்டுவதற்கு மேற்குலகம் தீர்மானித்தது. அந்த முதலாவது மூக்கனான் கயிறு பேங்கி மோகனுடைய அறிக்கையின் மூலம் வெளியே வந்தது. அடுத்து சேனல் போருடைய 3 ஆவணப்படங்கள், கிளிங் ஃபீல்டு என்கின்ற ஆவணப்படங்கள் தொடர்ந்து ராஜபக்சாக்களுக்கு மூக்கனான் கயிறை மேலும் மேலும் மாட்டின. பேன்கிமோனுடைய அறிக்கையில், முதலாவது அறிக்கையில், 40,000 மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டது என்று கூறியது. பின்பு உள்ளக அறிக்கையில் 70,000 மேற்பட்ட மக்கள் என்று உள்ளக அறிக்கை கூறுகிறது. சேனல் 4 ஆவண படம் இரத்தமும் தசையுமாக யதார்த்தத்தை அப்படியே வெளியே கொண்டு வந்தது. யாருமே மறுக்க முடியாது. குழந்தைகள், பெண்கள், சிறுவர்கள், பாலகர்கள் என்று எவருமே மிச்சமின்றி படுகொலை செய்யப்பட்டு கோரத்தை, அந்த கொடூரத்தை சேனல் 4 வெளியே கொண்டு வந்தது. அப்போது உலகத்தின் நெஞ்சங்களில் அதிர்ச்சி ஏற்பட்டது. அரசியல்வாதிகளுக்கு தெரியாதவர்கள் அல்ல உலகத்தில் உள்ளவர்களுக்கு. ஒருவேளை மக்கள் அவற்றை உணராமலுக்கு அவர்கள் இருந்திருக்க முடியும். ஆனால் சேனல் 4 மக்கள் வெளியில், பரந்த மக்கள் மத்தியில் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை கொண்டு வந்து விட்டன. சேனல் 4 பேங்கிமோனுடைய அறிக்கையும் கொண்டு வந்த அளவுக்கு தமிழ் தலைவர்கள் செயற்படவில்லை. தமிழ் தலைவருடைய செயல் எதுவும் அவற்றை தூண்டும் வகையிலும் கூட அமையவில்லை. இப்படிப்பட்ட தலைவர்கள் அரங்கில் நின்று கொண்டு ஆட்சியாளர்களுக்கு சேவகம் செய்ய தொடங்கினார்கள். ஒரு வகையில் நான் வேதனையுடன் சொல்லப் போகும் உண்மை இதுதான். காட்டு பிராணிகளில் ஒரு இயல்பு இருக்கிறது. அது இப்படித்தான். ஒன்று, வேட்டை விலங்குகளில் 2 வகை உண்டு. முதலாவது வேட்டை விலங்கு தலைமை வேட்டை விலங்கு, சிங்கம், புலி, புலி இனங்கள். ஓநாய், கழுதைப்புலி, காட்டு நாய், நரி என்ற இவைகளும் வேட்டை விலங்குகள். ஆனாலும் இவை 2 தரத்தை சார்ந்தவை. இந்த முதல் தரமான வேட்டை பிராணிகள் ஆடுகின்ற வேட்டை பொருட்களை, இலைகளை மிச்சமுன்னும் பிராணிகளாக ஓநாய், காட்டு நாய், கழுதைப்புலி, நரி என்பன இருக்கும். இவ்வாறு எங்கள் தமிழ் மக்களை முதலாவது தரத்தைச் சேர்ந்த வேட்டை மிருகங்கள் வேட்டையாடி இருந்த போது அதனுடைய மிச்சங்களை உண்டு வாழ்கின்ற, தங்களின் வாழ்வை அதிலிருந்து கழிக்கின்ற மிச்சமுண்ணி வேட்டை விலங்குகளாக, மன்னிக்கவும், எங்கள் தலைவர்கள் தங்கள் 10 ஆண்டுகளை கழித்திருக்கிறார்கள். இந்த துயரம், இந்த இயலாமை, இந்த வெட்கம், இந்த தலைமுடிவு மானமுள்ள வளர்ச்சியடைந்த பண்பாட்டை கொண்ட ஈழத்தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கவே கூடாது. யாதும் ஒரே யாவரும் கேளீரென்று 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த உலகத்திற்கு ஒப்பாறு மிக்காரமைக்க இந்த மேற்கோளை கொடுத்த இந்த இனம் இப்பொழுது தலைகுனிந்து, தலைகவிழ்ந்து அவமானப்பட்டு கிடக்கிறது. இதனை மீட்க வேண்டும் என்கின்ற உணர்வை எங்கள் தலைவர்கள் கொண்டிருக்கவில்லை.
இந்த நிலையில் தான் மாட்டு அரசியல் பற்றி சிந்திக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான திரு ஆர் சம்பந்தன் தலைமையிலான கூட்டமைப்பில் இருந்து அந்த கூட்டமைப்பை வழிநடத்துகிற உண்மையான தலைவர் திரு எம் ஏ சுமந்திரன். அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர், அவர் ஒரு டி ஃபேக்டோ லீடர், அவர் தான் உண்மையான தலைவர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உண்மையான தலைவர் அவர் தான். சம்பந்தன் ஒரு தோற்றப்பாட்டு தலைவர் மட்டுமே தான். மாவை சேனாத ராஜா அவர் ஒரு தலையாட்டும் தலைவர் மட்டுமே தான். அவருக்கு செயல்திறன் கிடையாது, அவர் செயல்படும் தலைவரும் கிடையாது. இந்த மூன்று தலைவர்களின் உள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிரியின் பக்கம் போய்விட்டது. இந்த கட்டத்தில் கயந்தரகுமார் பொன்னம்பலம், தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு கயந்தரகுமார் பொன்னம்பலம் அதிலிருந்து பிரிந்து மாட்டு கட்சியை மாட்டு அரசியலுக்கு களம் புகுந்தார். அதன் பின்பு இபிஆர்எல் கட்சியின் தலைவர் திரு கிரேஸ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து களம் புகுந்தார், மாட்டு கட்சிக்குள் புகுந்தார், மாட்டு அரசியலுக்கு புகுந்தார். தொடர்ந்து வடமாகாண முன்னாள் அமைச்சராக இருந்தவரும் அப்போது அமைச்சராக இருந்தவருமான திரு விக்னேஸ்வரன் போர்க்கொடி தூக்க தொடங்கினார். விக்னேஸ்வரனை குறியீடாகவும் அவரை முன்னிலைப்படுத்தியும் கஜேந்திரபார் பொன்னம்பலம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் பொது அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கி அவரை இணைத்தலைவராக மக்கள் முன் நிறுத்தியது. விக்னேஸ்வரனை இணைத்தலைவராக நிறுத்தியது கஜேந்திரபார் பொன்னம்பலமும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் ஏனைய அமைப்புகளும். இப்போது தமிழ் மக்களுக்கு ஒரு மாட்டுத்தலைவர் பற்றிய நம்பிக்கை வந்தது. எழுகதமிழ் என்னும் ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. ஆரம்பத்தில் அதை நோக்கி போக மக்கள் தயாரானார்கள். எழுகதமிழ் ஒன்று நிகழ்ந்தது. எங்களுக்கும் எதிர்பார்க்கையோடு இவர்களை ஆதரிக்க வேண்டும் என்ற விருப்பமும் அறிவியல் பூர்வமாக நாங்கள் ஆதரிக்கவும் ஆரம்பித்தோம். நானும் என்னை போன்ற சக நண்பர்களும் ஆதரிக்க தொடங்கினோம். இப்போது பிரச்சனை இதுதான், அதாவது இவ்வாறு எழுந்த இந்த எழுகதமிழ் மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து ஒரு மக்கள் இயக்கமாக பரிணமித்து தமிழ் மக்களின் போராட்டத்தில் ஒரு விடுதலைக்கான ஒரு பிரதானமான அத்திவாரமாக இருக்க வேண்டும் என்பதுதான். இதனை அரசியல் ரீதியாக பின்வருமாறு பார்ப்போம். 2001 செப்டம்பர் மாதம் அமெரிக்க இரட்டை கோபுரங்கள் மீதான தாக்குதல் நிகழ்ந்த பின்பு அதே மாதத்தில் அமெரிக்கா ஐநா பாதுகாப்பு சபையில் ஒருமனதாக ஒரு சர்வதேச சட்டத்தை நிறைவேற்றியது. அதுதான் சர்வதேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம். இன்று உலகம் முழுவதற்கும் உலகில் காணப்படுகின்ற அனைத்து அரசியல் சட்டங்களுக்கும் அனைத்து சட்டங்களுக்கும் அனைத்து மரபுகளுக்கும் தாய் சட்டமாக இருப்பது 2001 செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட சர்வதேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தான். எனவே அதனை அரசியல் தத்துவார்த்த அடிப்படையில் பார்த்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சட்டங்களின் தாய் இந்த சர்வதேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்பதுதான். இந்த சட்டத்தின் கீழ் எல்லா நாடுகளது அரசியல் சட்டங்கள் அரசியல் ஜாப்புகளின் கீழே போயின. எல்லா நாடுகளுடைய அனைத்து நாடுகளுடைய போலீஸ் ராணுவம் அனைத்து விதங்கள் செயல்பட தொடங்கின. இதனை மீற யாரால முடியாது. இந்த பின்னணியில் தான் ஆயுத போராட்டங்கள் உலகில் சிக்கலுக்குள்ளாகின. தமிழ விடுதலை போராட்டமும் இந்த இதற்குள் அகப்பட்டு போனது. இது வேறு கதை. இதை பற்றி நாம் ஆழமாக பரிசீலிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முற்றிலும் புத்திபூர்வமாக பரிசீலிக்க வேண்டும். வெறும் உணர்ச்சி பூர்வமாக மனவிருப்ப ரீதியாக அல்ல, என்னை அப்படியே விடுவோம். இந்த நிலை தோன்றியதன் பின்பு இந்த சர்வதேச பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒரு தாக்கம் எதிர்த்தாக்கம் என்பது இருப்பது போல இந்த தடை சட்டம் ஒரு எதிர்த்தாக்கத்தை பிறப்பித்தது. மக்களுக்கு போராடுவதற்கான வழி என்ன என்பது, ஆயுதம் தாங்கி போராட முடியாது என்றால் அடுத்தது என்ன, அதுதான் மக்கள் எழுச்சி போராட்டங்கள். இந்தோனேஷியா இந்த முதலாவது போராட்டத்தை அரங்கேற்றியது. இதன் பின்பு எகிப்தில் அப்படி ஒரு போராட்டம் நிகழ்ந்தது. இப்போது இறுதியாக ஹாங்காங்கில் 20 லட்சம் மக்கள் கூடி
வெகுஜன போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். எனவே மக்கள் எழுச்சி போராட்டங்கள் வரலாற்றின் அகரகாதியில் முதன்மை பெற்றன, முதன்மை பெற்றன. இதனை நாம் ஆழமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயம். தமிழ்நாட்டில் கூட ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தமிழ் மக்கள் தங்களுடைய பாரம்பரியமான விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஜல்லிக்கட்டை அவர்கள் சட்டபூர்வமாக மாறு கோரிய போது இந்த வெகுஜன எழுச்சி போராட்டத்தை நடத்தினார்கள், அதில் வெற்றி பெற்றார்கள். நாம் இப்போது கூறப்பட்டதுதான், எங்களுக்கு வெகுஜன போராட்டங்கள் அவசியமானவை. வெகுஜன போராட்டங்களை நடாத்த வேண்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அரசியல் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய பிரச்சினை முன்னெடுக்க வேண்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தின் பக்கம் போறது. நான் அரசியல் அர்த்தத்தில் சொல்வதென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அச்சிய தேசிய கட்சியின் ஒரு கிளை. இன்னும் இதற்கு சற்று இலக்கியபூர்வமாக சொல்வதென்றால், வீட்டுக்குள் யானை பூந்து விட்டது, இதுதான் யதார்த்தம். இந்த பின்னணியில் போராட வேண்டிய சக்திகள் போராட தவறின. வஞ்சன போராட்டங்கள் நடத்த வேண்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த வரலாற்று தவறை, குற்றத்தை, பாவத்தை செய்தது. இப்படி பாருங்கள், ஆயுத போராட்டங்களுக்கு முடிவெட்டப்பட்டால் வெகுஜன போராட்டம் பிறக்க வேண்டியது. அப்படி பிறந்த வெகுஜன போராட்டத்தை கையெடுக்க வேண்டியது பொறுப்பு. 1.5 லட்சம் மக்கள் இந்த நூற்றாண்டில், உலகத்திலேயே இந்த நூற்றாண்டில் 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்ட முதலாவது சம்பவம், மிகப்பெரிய மனித படுகொலை நிகழ்ந்திருப்பது வன்னியில் வாழ்ந்த 4 லட்சம் மக்கள் மத்தியில் தான். என்ன சோகம் இது! எவ்வளவு சிறிய மக்கள் தொகையில் எவ்வளவு பெரிய இனப்படுகொலை நிகழ்ந்திருக்கிறது! இந்த பெர்சன்டேஜில் பார்த்தால் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும்! இது ஒரு நிகழ்வு, இது ஒரு நிலைமை. இந்த பின்னணியில் வெகுஜன போராட்டங்களை நடத்த வேண்டியதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை நிகழ்ந்த பின்பு இனப்படுகொலையினால் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை உலக பிரபலியம் அடைந்தது. அந்த தீமையிலும் ஒரு நன்மை கிடைத்தது. வெற்றியின் வடிவில், தோல்வியின், அதாவது தோல்வியின் வடிவில் அங்கும் ஒரு வெற்றி ஒன்று வந்தது. முன்னப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஈழத்தமிழர்கள் பிரச்சனை அதிகம் பிரபலியம் அடைந்து உலகின் கவனத்தை பெற தொடங்கியது. எனவே காண்டிருக்கும் காட்டில் ஒரு நெருப்பு குச்சியை தட்டி போட்டால் பத்தெறியக்கூடிய எரிபத நிலத்தை, நிலையை வரலாறு, அரசியல் சூழல் அடைந்திருந்தது. எனவே அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு போராடி இருந்திருந்தால், அதாவது குண்டூசிய கூட எதிரிக்க எதிராக நீங்கள் எடுக்க வேண்டாம், சாதாரணமான போராட்டங்களை நிகழ்த்துங்கள், வெகுஜன போராட்டங்களை நிகழ்த்துங்கள். அதை நிகழ்த்த தவறி நான் சந்திரிகா அம்மையாரை நம்புகிறேன். நான் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவை நம்புகிறேன். நான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவை நம்புகிறேன் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் கூறினார். இன்று நம்பிக்கை எங்கே போனது? இந்த நம்பிக்கை எதுவும் சோறு போடாது என்று நான் திட்டவட்டமாக இலங்கையின் புதிய அரசியல் யாப்பு, உத்தேச அரசியல் யாப்பு நடைபெறாது என்று கூறி ஒரு நூல் எழுதியிருந்தேன். அந்த நூலில் பேசிய நண்பர்கள் பலரும் கூட அவ்வாறதை ஒப்புக்கொண்டு பேசியிருந்தார்கள். இன்று அதுவே நடந்திருக்கிறது. பின்னாட்களில், அதாவது 2018 செப்டம்பர் 5 வசந்தம் தொலைக்காட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் திரு எம் ஏ சுமந்திரன் அளித்த பேட்டியில் அரசியல் வருமானு கேட்க வரும், அப்படி வராவிட்டால் என்னன்னு கேட்டால், அரசியல் தீர்வு வராவிட்டால் நான் எனது பதவியிலிருந்து விலகுவேன். புதிய அரசியலமைப்பு வருமா வராதா? வரும். இந்த முயற்சி தோல்வி அடைந்தால் அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறேன். செப்டம்பர் 5 2018 அப்படி ஒன்றுமே நடத்தில. ஆனால் இங்கொண்டு போராடியில, நம்பர் நம்பர் நம்பினீங்கள், சொன்னீங்கள், நம்பிக்கைக்கு பின்னால் போனீங்கள். ஆனால் எங்களுக்கு துயரம் இதைவிடவும் பெரியதாக நான் இன்னும் சொல்லப் போகிறேன். படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக நீங்கள் போராடுவதற்கு பதிலாக ஒருபோதும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு இலங்கை அரசு இயல்பாக தீர்வு தராது, சமாதானபூர்வமாக தீர்வு தராது என்கின்ற வரலாற்று உண்மையை உணர்ந்து பொறுப்போடு நடந்து கொள்வதற்கு பதிலாக இலங்கையின் புவிசார் அரசியல் யதார்த்தத்தில் அதற்கு இடமில்லை என்றதை புரிந்து கொள்ள தவறி அரசாங்கத்தோடு நண்டர். இலங்கையின் புவிசார் அரசியல் யதார்த்தத்தில் ஒருபோதும் இலங்கை அரசு தமிழ் மக்களுக்கான உரிமையை ஏற்றுக்கொள்ளாது, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது.
எனவே இது ஏதோ ஒரு வழியில் பலாத்காரமாக பெறப்பட வேண்டும். அது பலாத்கார போராட்டம், சாத்விக போராட்டமே பலாத்காரம் தான். காந்தி அகிம்சையில் போராட்டார் என்றால் அது அகிம்சைய பலாத்காரம் தான். எனவே அது சும்மா தங்க டாப்பாளத்தை கொண்டு போய் ஏந்தி கொண்டு கொடுக்குற சாமான் கிடையாது. எதிர்க்கிறார், போராடுகின்ற சாமான் தான். காந்தி அறிவாங்கிறான், மண்டை உடஞ்சார்தான். எனவே இங்கு தங்க தாம்பாள போராட்டம் ஒன்றும் கிடையாது, தேனீர் என்ற போராட்டமும் கிடையாது. நீங்கள் குறைஞ்சபட்சம் குண்டூசி கூட தூக்காம நீங்கள் அகிம்ச போராட்டத்தை சாதிக்க போராட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும். அதை நடத்தவில்லை, அதை நடத்தாது. எதிரிக்க பின்னால் போனீங்கள், தமிழ் மக்களை கைவிட்டீங்கள். இது ஒன்று. 2015 ஆண்டு, அதாவது எந்த ராஜபக்சாக்கள் அமெரிக்காவை இந்தியாவை ரெண்டையும் மீறி சீனா பக்கம் போனார்களோ அப்போது அமெரிக்காவும் இந்தியாவும் ராஜபக்சாக்கு மூக்கணாங்காயிறு குத்த தொடங்கியது. இதன் பின்னணியில் 2015 ஆண்டு அவர்கள் தமிழ் மக்களுடைய உதவியை நாடி வந்தார்கள். நீங்கள் நினைக்க வேண்டாம், நாங்கள் பலமில்லாத மக்கள் என்று. எங்களுடைய உதவியை பெற்று தான் மேற்குலகம் ராஜபக்சாக்களை பதவியிலிருந்து அகற்றியது. தமிழ் மக்கள் இந்த பெரிய மாபெரும் வெள்ளர்களுக்கு, இந்த மாபெரும் வெள்ளச கூட்டுகளுக்கு தமிழ் மக்கள் உதவி செய்தார்கள். எப்படி உதவி செய்தார்கள் தெரியுமா? குழந்தைகளை இழந்த தாய், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், கவலை இல்லாத அங்கவீனம் முற்றி போய் இருப்பவர்கள், வீடு வாசலற்றி போனவர்கள், குடும்பங்கள் குறைந்து போனவர்கள், தங்களுடைய வழிபாட்டு தலங்களை இழந்தவர்கள், வாழ்வின் நம்பிக்கைகள் இழந்தவர்கள், மரணம் அடைந்தவருக்கு ஒரு தீரம் மரணம் அவரோட முடிஞ்சது. மரணம் அடைந்தவரின் மரணத்தை சுமக்கும் உறவினரின் தீரம், அதாவது சாவின் தீரத்தை சுமப்பது என்பதே ஒரு பெரிய தீரம். காணாமல் போனதன் பிள்ளையை பற்றி இயங்கும் பெற்றோரின் பெரும் தீரம், என்ன அநாகரிகம்! உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள், யுத்தம் முடிஞ்சது, சரணடைந்தார்கள், ஒப்படைத்தார்கள், ஒப்படைக்கப்பட்டவனை கொல்லலாமா? இதுக்கு ஒரு உலகத்தில் ஒரு தர்மம் இருக்க முடியுமா? உன்னுடைய சட்டத்தில் குற்றவாளி என்ற விசாரணை செய். நாம் போராளிகள் குற்றவாளிகள் கிடையாது, உரிமைக்காக போராடியவர்கள். இன்றும் திமிருடனும் மீண்டும் மீண்டும் சொல்வேன், விடுதலை போராளிகள் எப்பொழுதுமே மனித இனத்தின் வளர்ச்சியின் இரத்தோட்டங்கள். அதனை ஒருபோதுமே மறக்க முடியாது. இப்படிப்பட்ட பின்னணியில் எரிகிற வீட்டில் கொள்ளி விடுங்கியது போல எங்கள மக்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காணுவதற்கு பதிலாக போய் சொன்னீர்கள், சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தருவோம், வடக்குகளுக்கு இணைக்கப்பட்டிருக்கும் போர்க்குற்ற விசாரணையை சர்வதேச ரீதியில் விசாரிப்போம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு தருவோம், மக்களுக்கு நிவாரணம் தருவோம், வாக்களியுங்கள், ஆட்சி மாற்றத்துக்கு உதவுங்கள் என்று கேட்டீர்கள். வெளிநாடுகள் எல்லாம் கேட்டன, மேற்குலகம் கேட்டது. இவ்வாறு சம்பந்தம் சொல்லியிருக்கிறார், வேறு யாரும் அல்ல, என்ன கூட்டம் அல்ல. மேற்குலகமும் இந்தியாவும் கேட்டதற்கு நாங்கள் தாங்கள் ராஜபக்சாவுக்கு பதிலாக மைத்திரி பால சிறிசேனாக்கு பல வாக்களித்தாக சொன்னார்கள். சரி, கல்விக்கு வாக்களித்தாக சொன்னார்கள். சரி, ஆனால் எரிகிற வீட்டில் கொள்ளிவிடுங்க, உங்களுக்கு உழவைச்சியங்கள், சமைச்சியங்கள், சாப்பிட்றீங்க, உங்களுடைய அரசியல் நிலங்களை அடைஞ்சிருக்கிறீர்கள். இந்த பெரிய அமெரிக்கா, இந்த பெரிய மேற்குலக நாடுகள் அடைந்திருக்கிறீர்கள். எரிந்த வீட்டில் கொள்ளி விடுங்கப்பட்ட மக்கள் இன்றும் எரிந்த வீட்டில் கொள்ளிகளாகவே கிடக்கிறார்கள். இந்த நிலையில் தான் மக்களுக்கு ஒரு மாற்று வழி கிடைக்கவில்லை. எழுக தமிழில் மக்கள் தாங்கள் பங்கெடுத்து தங்களுடைய மனக்குமுறைகளை உலகத்திற்கும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் காட்ட வேண்டியிருக்கிறது. மூன்று பேருக்கும் காட்டணும், சர்வதேச நாடுகள், நல்லாட்சி அரசாங்க ஆட்சியாளர்கள், கூடவே சிங்கள மக்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினர், இவை மூன்று பேருக்கும் நீங்கள் உங்களுடைய எழுச்சியின் மூலம் சாத்விக ரீதியாக இதை காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கு. இந்த விடயத்தை இப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் முன்னெடுத்து இருக்கிறார். இது தமிழ் மக்கள் பேரவையினால் முன்னெடுக்கப்படுகிறது. அதில் அவர் இணை தலைவர். தமிழ் மக்கள் பேரவை முழு மொத்தத்தில் அதனுடைய போராட்டமாகவே நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது திரு விக்னேஸ்வரன் அவர்கள் மீது விமர்சனங்கள் வருகின்றன. ஆனால் விக்னேஸ்வரன் அவர்களை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் தான், கொண்டு வந்தவர்களும் விமர்சனத்தை முன்வைக்கிறீர்கள். சரி, விக்னேஸ்வரனுடைய தவறுகள் இருந்தால் அதை வேறு காலத்தில் நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள், பின்பு அந்த விமர்சனங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த போராட்டத்தை முதல் நடத்துங்கள். எதிரிக்கு எதிரான போராட்டத்தை ஒருபோதும் பலகீனப்படுத்தி விடாதீர்கள். எதிரிக்கு எதிரான போராட்டத்தை முற்றிலும் பலப்படுத்துங்கள். விக்னேஸ்வரன் பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்வேன். அவர் ஒரு நீதி உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து அரசியலுக்கு வந்தவர்,
ஒரு வகையில் அவர் ஒரு அதிகாரமாகவே அதிகார வர்க்கத்திலிருந்து வந்தார். வந்தவர் ராஜபக்சவிடம் ஜாமி ராஜபக்சவிடம் சத்திய பிரமாணம் செய்தார், சம்பந்தனோடு கூட்டுச் சேர்ந்திருந்தார். ஆனால் அவர்களுடைய போக்குகள் தவறு என்று தெரிந்ததும் அதிலிருந்து விலகினார். அவர்களோடு கூட்டிச் சேர்ந்திருந்தால் அவர் மேலும் மேலும் வசதியாகவே எந்த விதமான விமர்சனங்களும் இன்று பதவியில் இருந்து இருக்க முடியும். நிச்சயமாக அவர் அவருக்கு வாக்கு கிடைத்து அவர் எதிர்நிலையில் நிற்பதனால் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று நினைச்சு தான் தேர்தலை பின்படுகிறார்கள். அவர் உண்மையில் கூட்டணியும் கூட்டமைப்போடும் ரணிலோடும் ஒத்துழைச்சி இருந்திருந்தால் இன்று முதலமைச்சராக இருக்க முடியும். நான் ஒரு வரலாற்று வாக்கியத்தை கூறுகிறேன். அவர் மேலிருந்து வந்தவர் தான், அவரை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் தான், இன்று அவரை பற்றி விமர்சனம் செய்பவர்கள் தான். எனவே உங்களுக்கு அதில் பொறுப்பு இருக்கு, முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம், அவர் வசதி இருக்கும் இடத்தை விட்டு கடமை இருக்கும் இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதுதான் அவரை நான் ஆதரிக்கும் கட்டம். அவர் வசதி இருக்கும் இடத்துக்கு போயிருக்கலாம், ராஜபக்சக்களோடும் சம்பந்தர்களோடும் சுமந்தரங்களோடும் சேராஜ ராஜாக்களோடும் போயிருக்கலாம், ஒரு குறையும் கிடையாது. அதை விட்டுட்டு மற்ற பக்கம் வந்திருக்கிறார். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் அவரை ஆதரிக்க வேண்டிய வரலாற்றின் நிபந்தத்தில் இருக்கிறேன், வரலாற்றின் கட்டளையில் பணிந்திருக்கிறேன். அவர் தவறு செய்தால் நிச்சயம் நான் அதை எதிர்ப்பேன். நான் இப்பொழுது அவரை தவிர எங்களுக்கு வேறு தெரிவில்லைன்னு சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு தேசிய குறியீடு இப்போது தேவை. யாரை முன்னிறுத்துவீர்கள்? எழுத தமிழ் என்று சும்மா சொல்லி ஒரு அண்ட வழியில் நீங்க எழுத தமிழ் என்று ஒரு ஒருவரையாவது பொறுப்பாக காட்டாமல் நீங்க எழுத தமிழை கூட்டினால் யாரும் பெற மாட்டார்கள். ஒரு குறியீடாக ஒருவனை காட்ட வேண்டும். அவற்றுக்கு கயந்திரமார் பின்னணியாக இருக்க வேண்டும், பிரேமச்சந்திரன் பின்னணியாக இருக்க வேண்டும், ஏதே தலைவர்கள் பின்னணியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் சொல்ல வருவது இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளோ வேறு அமைப்புக்குள்ளோ அவர்களுடைய பட்டிக்குள் அடைபட்டு கிடக்கும் வெள்ளாடுகளாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறை சொல்ல முடியாது. எனவே அவர்களின் பட்டிகளை உடைத்துக் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பட்டிக்குள் இருக்கின்ற வெள்ளாடுகளே உங்கள் ஓராய்களை மீறி உங்கள் நீ அவர்கள் கட்டி இருக்கும் வேலைகளை மீறி எழுதவர்களில் பங்கெடுங்கள். கட்சி வேறுபாடுகளை கடவுங்கள். எனக்கு இங்கே ஒரு கட்சியின் மீதும் பற்ற கிடையாது, தமிழ் மக்கள் மீதுதான். தமிழ் மக்கள் மீது என்பது ஒடுக்கப்படும் இனத்தின் மீது எனக்கு பற்று. அவர்களின் விடுதலையின் மீது நான் அறிவியல் பணி ஆற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. நான் ஒரு அறிவியல் வேலையை மட்டுமே புரிகிறேன். எனவே நான் இங்கு சொல்லியது எதுவுமே போய் கிடையாது. வரலாற்றில் காணப்படக்கூடிய வரலாற்று உதாரணங்களை கூடவே சொல்கிறேன். எனவே இப்போது இன்றைய சகாப்தம், விடுஞ்சன போராட்ட சகாப்தம், இதை கையிடுங்கள். இங்கு விக்கிரேஸ்வரனா வேறு எந்த தலைவர்களா என்ற தலைவர்கள் போட்டி எமக்கு வேண்டாம். அதை மக்கள் தீர்மானிப்பார்கள். நீங்கள் செயற்படும் பொழுது உங்களின் செயல்களுக்கு கை கொடுப்பதற்கு புள்ளி வழங்குவதற்கு மக்கள் இருக்கிறார்கள். போராட்டத்தை முன்னெடுங்கள், போராட்டத்தை முன்னெடுங்கள். போராட்டத்தின் மூலம் மக்களை பலப்படுத்துங்கள். அடம்பன் கொடியின் திரண்டால் மிடுக்கு. நாங்கள் கைவிடப்பட்ட மக்கள். உன்னை நீ கைவிட்டு விட்டால் உன்னை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது என்று ஒரு பிரெஞ்சு பழமொழி இருக்கிறது. நீ திரண்டு உன் பலத்தை காட்டு. உன்னால் முடிந்தவரை சர்வதேச ஒழுங்கில் செய்யக்கூடிய உன்னுடைய சக்தியை நீ வெளிப்படுத்து. அதன் மூலம் உனக்கான உரிமைகளுக்கான முதற் பொறுப்பை நீ ஏற்க வேண்டும். அதை தமிழ் மக்கள் ஏற்க வேண்டும். எங்களுடைய தலைவர்களிடம் வெற்றிக்கும் தோல்விக்கும் பொறுப்பேற்கும் கலாச்சாரம் கிடையாது. இந்த அப்படி இருந்திருந்தால் அரசியல் தீர்வு பெறும் என்று சொன்ன தலைவர்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 15 பேரும் இப்போது ராஜினாமா செய்து விட்டால் பதவி விலகி வீட்டுக்கு போயிருக்க வேண்டும். அதுதான் கண்ணியமான அரசியல் தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அழகு. ஒருவேளை என்னுடைய இந்த பேச்சை பார்த்த பின்பு எனக்கு யார் மீதும் கோபம் கிடையாது, தனிப்பட்ட முறையில் யார் மீதும் விருப்பம் கிடையாது. அவர்கள் கௌரவமான மனிதர்கள் என்றால் தங்கள் பதவிகள் விலகி செல்வார்கள். நீங்கள் இல்லாட்டா மக்கள் செத்து போக மாட்டார்கள். அடுத்த தலைவன் வருவான். உன்னால முடியாத விட்டுட்டு போ. செய்யக்கூடியவன் வரட்டும், செய்யக்கூடியவன் தலைவனாக வரட்டும். செய்ய முடியாமல் இருந்து கொண்டு கடைசி நேரத்தில் தமிழ் மக்களை தெருவில் விட்டுட்டு போக வேண்டாம். உன் சக்தியும் உன் வல்லமையும் உண்டான முடியுமா என்றதை நீ எடைபோடும். முடியலண்டா விட்டுட்டு போ. இது உண்ட விட்டு சொத்து இல்லை. தமிழ் மகன் யாரும் உண்ட விட்டு சொத்து இல்லை. தமிழ் மகன் யாரும் உன்னுடைய தலையில் உள்ள மயிர் கிடையாது. இந்த நிலையில் திரும்ப ஒன்றை அழுத்தமாக கூறிக்கொண்டு நான் இதை இந்த குறிப்பை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது
எந்த எதிர்ப்புகள் கிடைத்தாலும் விக்னேஸ்வரன் அவர்கள் போராட்டத்தில் உறுதியாக முன்னெடுக்க வேண்டும். ஆறுகள் ஓடும் போது மண்மேடுகள் கரையும். யார் அழுக்குள்ளவர்களாலும் போராட்டத்தில் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். சுவாரை விட்டு எரியும் நெருப்பில் பச்சை உரகம் இடியும். ஓடுகின்ற அருகில் அழுக்கு நீரும் சுத்திகரமானதாக மாறும். எனவே இதன் மீது நம்பிக்கை வையுங்கள். ஓடுகின்ற நதியாக இருங்கள். ஓடுகின்ற நதி மண்திட்டை கரைக்கும். ஓடுகின்ற நதி குப்பைகளை பசலையாக்கும். நதிகள் ஓடும் போது குப்பைகள் ஒதுங்கும். கூடவே குப்பைகள் பசலையாகவும் போகும். எரிகின்ற நெருப்பில் பச்சை விறகுகள் எரியும். அந்த வகையில் வெளியே உள்ளவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் கூடாதவர்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். எனக்கு அதுகள் மீது நம்பிக்கையும் கிடையாது. இந்த பரிசுத்தங்களை அளந்து பார்க்க வேண்டாம். மக்கள் திரள் தான் பரிசுத்தமானது. மக்கள் திரள் தான் சக்தி வாய்ந்தது. மக்கள் திரள் தான் மேன்மையானது. மக்கள் திரளுக்கு யாரும் ஊறு வைக்க வேண்டாம். முடிந்தவரை மக்கள் திரளை கொண்டு வாருங்கள். உங்கள் எனது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் என் மீது அன்புள்ளவர்களுக்கும் அரசியல் மீது ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இந்த அறிக்கை ஒரு கந்தரப்பாக அமையும் என்று நம்புகிறேன். என்னை தெரியாதவர்கள் என்னை புரியாதவர்கள் எதுவும் சொல்லலாம், எதுவும் பேசலாம், எப்படியும் நடந்து கொள்ளலாம், இதனை உதாசீனமும் செய்யலாம். ஆயினும் இது ஒரு வரலாற்று பதிவு. இந்த வரலாற்று பதிவை செய்ய வேண்டிய பொறுப்பை நான் செய்திருக்கிறேன். எப்பொழுதும் எந்த காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்தின் சரி பிழை நல்லது கெட்டதை சொல்ல நான் வரலாற்றை தவறியதில்லை. உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து போராடுகிறேன் என்று சொல்லி போராடி அவ்வளவு போராளிகளுக்கும் துரோகம் செய்கின்ற எந்த ஒரு அரசியல்வாதியையும் நாம் மன்னிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அழைத்து போராட வந்தவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள். அந்த போராளிகளுடைய சாவுக்கு நீங்களும் காரணம். நீங்கள் அழைச்சு நீங்கள் நீங்களுடைய மாடமான கோடி கோபுரங்களிலும் பதவிகளிலும் உல்லாசமாக நீங்கள் கைவீசி தேரோடும் வீதியிலே வரம் பெறுகிறீர்கள். எமது மக்களை இன்று நடுக்காட்டில் விட்டிருக்கிறீர்கள். இந்த பாவத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அந்த பொறுப்பேற்றுக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகருங்கள். இப்போது எழுத தமிழில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த குழப்பத்துக்குள் நான் இந்த குழப்பம் தவறு என்று மட்டும் சொல்லவும் நான் தயங்க மாட்டேன். குழப்பத்தின் தவறுகளை கலைந்து எழுத நம்மளை முன்னெடுங்கள். முன்னெடுத்து சர்வதேச அரங்கில் ஜனநாயகபூர்வமான ஒரு போராட்டத்தினுடைய உன்னதத்தை காட்ட முற்படுங்கள். அவ்வாறு காட்டுவதன் மூலம் சர்வதேச சமூகத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் ஆவீர்கள். இதுதான் உண்மையான யதார்த்தமும் கூட. இதில் விருப்பு வெறுப்பு என்று ஒன்றுக்கும் நான் உட்படவில்லை. தமிழ் மக்களின் நலன் உரிமை அதற்கு மட்டுமே உட்பட்டிருக்கிறேன். வணக்கம்.